மக்களே, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோழா புட்டு தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து கோழா புட்டு செய்யிறதுக்கான தேவையான மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். சி 2 கிளாஸ் ஊற வச்சுக்கலாம். பச்சரிசி 2 கிளாஸ் பச்சரிசி 2 கிளாஸ் எடுத்து வச்சிரோம். ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். ஊறின உடனே இத காய வச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு. இது தண்ணி இருந்துட்டு ஒரு காட்டன் துணியில் காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா இப்படி காய வச்சிருங்க. தண்ணிலாம் நல்லா உணர்ந்துடுச்சு. இங்க பாருங்க, இப்ப வந்து நம்ம இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இதை போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நம்ம ஜலிச்சிக்கலாம். ஒரு ஜல்ல லைட்ல போட்டு ஜலிச்சிக்கலாம். நைஸா இருக்கிற ஜல்ல லைட்ல போடுங்க. ரவா ஜல்ல போடாதீங்க, கொர கொரன்னு இருக்கும். இந்த மாதிரி நைஸா ஜலிச்சிக்கணும். நம்ம காஞ்ச அரிசி வாங்கினா எப்படி நைஸாக இருக்கும் அந்த மாதிரி ஜலிச்சிக்கணும். அதை ஜலிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி இந்த இதுவாக குருணையாக இருக்கும். இதை மறுபடியும் நம்ம அரிசி கூட போட்டு இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அதேமாரி எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எல்லாத்தையும் ஜலிச்சிக்கலாம். மாவு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ வந்து இதில் வந்து ஒரு கப்பு வந்து மாவு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். நமக்கு சர்க்கரை தேவையான அளவு எடுத்துக்கலாம். இது வந்து ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக வந்து சால்ட்டு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. அரிசி மாவை நான் இதில் போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். அந்த மாவுக்கு தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி நான் போட்டுக்கிறேன். வாசனைக்காக ஏலக்காய் பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். ஏற்கனவே இது ஈர மாவு தான். இதை வந்து தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஏன்னா நிறையா ஊற்றணுன்னா குழக்குழன்னு ஆகிடும். இது ஏற்கனவே ஈர அரிசி மாவு, அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஊற்றிக்கலாம் நம்ம. ஏன்னா மாவு அப்புறம் வந்து இடியாப்ப மாவு மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உதிரி உதிரியாக தான் இருக்கணும். கட்டி இல்லாமல் உடச்சிக்கலாம். அதை மாவாகவும் இருக்கக்கூடாது, அப்புறம் வந்து ஒரு மாதிரி ட்ரையான மாதிரி இருக்கும், புட்டு நல்லா இருக்காது. கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அச்சியில் வந்து போட்டுக்கலாம். அதை இந்தமாதிரி கோழா புட்டு அச்சியில் வந்து தண்ணி வந்து ஒரு 1/2 இது வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அச்சி இருக்கும். இதை வந்து இதில் போட்டுக்கணும். வந்து மாவு வந்து கொஞ்சமாக இந்த இவ்வளோ 1 கைப்பிடி எடுத்து இதில் போட்டுக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்து தேங்காய் திருவி வச்சுருக்குறோம்ல, அதை கொஞ்சமாக இப்படி போட்டுக்குங்க. இப்போ மறுபடியும் வந்து 1 கைப்பிடி வந்து போட்டுக்கணும். இப்போ கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவில் இதில் போட்டுக்கணும்.
கடைசியா இன்னொரு கைப்பிடி மேல வந்து போட்டுக்கலாம். அவ்வளவுதான், இது வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்ப வந்து நம்ம இது மூடி போட்டு மூடிட்டு இதுல வச்சிடலாம். இப்ப இதுல இருந்து ஆவி வரும், ஆவி வந்துருச்சுன்னா புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வந்து நல்லா ஆவி வருது, வெந்துருச்சு நம்ம புட்டு. இப்ப நம்ம இறக்கிடலாம் இதை. இப்ப இதை நான் எடுத்துக்கிறேன் பாருங்க, நல்லா சூப்பரா வெந்திருக்குது. இப்படி இதிலே வந்து இந்த குச்சி தருவாங்க நம்ம, இதிலே வந்து இந்த குச்சி தருவாங்க நம்ம. இதை வந்து இதுக்கு அடியில் வச்சு, இதுக்கு அடியில் வச்சு இதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் இது வந்து அப்படியே வெளியில் வரும் பாருங்க. நம்ம குழப்பிட்டு சூப்பராக வந்துடுச்சு இங்கே பாருங்க. இப்போ சர்க்கரையை வந்து நான் மேலே தூவிக்கிறேன் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.